Hello friends, welcome to Ramya's Tamil Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் கிச்சன் வேலைகளை கொஞ்சம் கூட கைவலிக்காமல் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிப் நம்பர் 1, கிச்சனில் பால் காய வச்ச பாத்திரம்லாம் இந்த மாதிரி அடிபிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி டீ பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும். அதை டைரெக்டாக நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப்பருக்குள்ளே அந்த பால் துகள்கள் டீ துகள்கள்லாம் போயிட்டு ஸ்க்ரப்பர் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரப்பரை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே ஒரு சில துகள்கள் அதில் ஒட்டிக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல போகிறேன். பால் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் பாத்திரம் மட்டும் இல்லைங்க, விடாப்பிடியான அடிப்பிடிச்ச கரைகளை கூட ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். கல்லுப்பை வச்சு வெறும் கையாலேயே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், லைட்டாக தேய்ச்சாவே போதும், ஈஸியாகவே உள்ளே ஒட்டியிருக்கக்கூடிய எல்லா விடாப்பிடியான கரையுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பால் கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விடாப்பிடியான பால் கரை, டீ கரை, அடிப்பிடிச்ச பாத்திரம்லாம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். பால் பாத்திரங்களை இந்த மாதிரி உப்பு வச்சு க்ளீன் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் பால் காய வைக்கும் போது பால் கெட்டு போயிடுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா நம்ம கடைசியாக நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறோம், அதனால் பால் வந்து கெட்டு போகாது. தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிமேல் கை வலிக்க வலிக்க இந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உப்பை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணாலுமே ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாங்க. ஆனால் புது பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கீரல் விழுந்து பழசு மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்பரில் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 2, மளிகை பொருட்கள்லாம் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அதில் வண்டு பூச்சி புழுலாம் வைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்து பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணும்போதே நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா மளிகை பொருட்கள் எத்தனை மாதம் ஆனாலுமே வண்டு பிடிச்சி போகாது, அது மாதிரி உளுத்து போகவும் போகாது. நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களில் வண்டு வச்சிருச்சுன்னா முரத்தை யூஸ் பண்ணி அதை புடச்சி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் முரமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் முரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லார் வீடுகளிலும் இந்த மாதிரி மாவு சலிக்கிற சலடை இருக்கும். அந்த சலடையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஓட்டதாக இருக்கும். கடுகு, சீரகம், மிளகு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கீழே வந்து விழவே விழாது. அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தூசு, மண், மாவு மாதிரி உளுத்து போயிருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துருங்க. நமக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து மளிகை பொருட்கள் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி கொட்டி அதில் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாவே போதும். நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அடியில் எந்த அளவுக்கு தூசு மண் எல்லாமே வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ கடுகை வந்து இந்த மாவு சலிக்கிற சலடையை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மண் நிறையவே வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே கடுகில் வந்து நமக்கு வண்டு பிடிச்சி போயிடும். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே இந்த மாதிரி மாவு சலிக்கிற சலடையில் வச்சு நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாவே எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலுமே வண்டு பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு ஐட்டம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும். அதாவது உளுத்து போன மாதிரி மாவு மாதிரி கொட்டும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே அந்த பாக்கெட்டில் மாவு மாதிரி கொட்டி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும். மாவு சலிக்கிற சல்லடை உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் சோறு வடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தட்டு ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த தட்டில் போட்டு லைட்டாக ஷேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுண்டல், மற்ற பயிர் ஐட்டம்லாம் நம்ம அவிச்சு வடிகட்டுறதுக்குன்னு ஒரு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் கொட்டி இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா கல், மண், மாவு எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, எல்லார் வீட்டு சமையல்லையும் பூண்டு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சில பேருக்குலாம் பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்கும். சில பேருக்கு நெகமே இருக்காது, பூண்டு உரிக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இனிமேல் கொஞ்சம் கூட கை வலிக்காமல் கையில் பூண்டு ஸ்மெல் வராமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு உரிக்கணுமோ அந்த பூண்டை இந்த மாதிரி ஒரு துணிக்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டு மேலே ஒரு துணி போட்டு விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூரி கட்டை அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கட்டையை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அடிச்சிங்கனாவே போதும். ரொம்ப வந்து அழுத்தி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அடிச்சிங்கனாவே தோல் தனியாக பூண்டு தனியாக ஈஸியாகவே வந்துடுங்க. நீங்கள் வேகமாக அடிக்கும் போது பூண்டு வந்து நசுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இதுக்கெலாம் பூண்டு நசுக்கி போட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா. எந்தெந்த இதுக்கு முழுசாக போடணுமோ அந்தந்த இதுக்கு முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராகவே பூண்டு வந்து கழுண்டுட்டு வருது தோல்லேருந்து. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கை வலிக்காது. அது மட்டும் இல்லாமல் கையில் பூண்டு ஸ்மெல்லுமே நமக்கு வராது. நீங்கள் கையால் தான் இந்த பூண்டை உரிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இப்படி இந்த துணியை வச்சு ஷேக் பண்ணிங்கனாவே போதும், பூண்டு தனியாக பூண்டு தோல் தனியாக வந்துடும்.
டிப் நம்பர் 4. நிறைய பேர் வீடுகளில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் குடம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா குடம் ஃபுல்லாகவே உப்பு உப்பாக இருக்கும். அதை நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணால் போகவே போகாதுங்க. இந்த உப்பு கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை வச்சு ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கை வலிக்காமல் நீங்கள் அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்காக நான் அரை எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா, வினிகர், சோப்பு, ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுங்களா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலமாவு, இது நர நரன்னு இருக்கிறதுனால ஈஸியாகவே உப்பு கரையை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். என்னோட சேனலில் கோலமாவை யூஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உப்பு கரையை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எலுமிச்சம்பழத்தை இந்த கோலமாவில் தொட்டு தொட்டு லைட்டாக வந்து தேய்ச்சாவே போதுங்க. ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வினிகர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லைங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை கோலமாவில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. வெளிப்பக்கம் உள்பக்கம் தேய்ச்சி விட்டாவே போதும். கொஞ்ச நேரத்திலே உப்புக்கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே பளிச்சுன்னு கூட மாறி போயிடும். நான் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் காமிக்கிறேன். உப்பு எப்படி கலண்டுட்டு வருதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். இப்போ உள்பக்கமும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டேன். அந்த விளிம்பு பகுதியெல்லாம் வளைஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாசி உப்புலாம் போய் நல்லாவே படிஞ்சிருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, உள்ளே எந்த அளவுக்கு உப்பு இறங்கியிருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து உப்பு நல்லாவே படிஞ்சு வெளியில் வருது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா குடம் பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், கோலமாவு மட்டும் இருந்தாவே போதும். உப்புக்கரையை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் சிங்க், வாஷ்பேஷன், பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்புக்கரையுமே ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஈஸியாகவே குடத்தை வாஷ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட சோப்பே யூஸ் பண்ணலை பாருங்கள். இப்போ நல்ல வித்தியாசம் தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா உப்பாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதாவது புது குடம் மாதிரியே நல்லாவே பளிச்சுன்னு தெரியுது. விளிம்புகளில் இருக்கக்கூடிய உப்புமே நமக்கு போயிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் குடம் மட்டும் இல்லைங்க, தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற சில்வர் பாத்திரங்களுமே இந்த மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. நம்ம வீட்டில் உளுந்து வடைக்கு சில டைம் வந்து மிக்சி ஜாரில் வந்து உளுந்து மாவு அரைப்போம். மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த பிளேடுக்கு அடியிலலாம் போய் மாவு வந்து சிக்கிக்கும். இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே நம்ம பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பல்ஸ் போட்டு எடுத்தாவே போதுங்க. பிளேடுக்கு அடியில் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே உப்பு போய் ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பிளேடு நல்லாவே ஷார்ப் ஆகிடும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் பாருங்கள். வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பிளேடு கடியில் இருக்கக்கூடிய மாவு துளி கூட இல்லை, எல்லாமே பளிச்சுன்னு மாறிடுச்சு. பிளேடும் நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது இடுக்குகளில் இருக்கக்கூடிய மாவு வந்து நம்மளால் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறோம். டிப் நம்பர் 6. ஆடி மாதம் வந்துட்டு அவை பூஜை புனஸ்காரம்லாம் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய குங்குமம், எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கை வலிக்காமல் பூஜை பாத்திரங்களை அப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். இதுக்காக வினிகர், பேக்கிங் சோடா, பீதாம்பரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நாமளே ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை கைகளால் இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமாட்சி விளக்கு மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தட்லேயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பூஜை பாத்திரங்களையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் எல்லாமே இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்கும். பாருங்கள், கையில் ஸ்க்ரப் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பளிச்சுன்னு மாறுது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 2 நிமிஷங்கிறது மற்ற பூஜை பாத்திரங்களில் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுற வரைக்குமே போதும். ஊறுனாவே நமக்கு போதும். இப்போது இதை வந்து நான் எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். தேங்காய் நார் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, காமாட்சி விளக்குகள்லாம் டிசைன் இருக்கும், அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். அதாவது குச்சி குச்சியாக இருக்கிறதுனால அந்த இடுக்குகள்லாம் போய் நல்லாவே அந்த அழுக்கை வந்து எடுத்துரும். பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பித்தளை பாத்திரங்களில் கீரல் விழுந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பித்தளை பாத்திரம் வந்து தேஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக நீங்கள் வந்து தேங்காய் நாரை வச்சு ஸ்க்ரப் பண்ணாவே போதும். பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் தாங்க பெஸ்ட்டு. நம்ம தேங்காய் நாரில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஆனால் காசு போட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வாங்கினோம்னா அது ஒரு 2-3 டைமாவது வாஷ் பண்ணுவோம். அதை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலுமே இந்த பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 1-2 போகாமல் அதுக்குள்ளேயே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் நார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் உடைக்கும் போது அது மேலே இருக்கக்கூடிய குடுமி இருந்தாவே நமக்கு போதும். பாருங்கள், ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே புது விளக்கு மாதிரி எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு பாருங்கள். நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்கலை, லைவான ரிசல்ட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்தலாம். கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல மாவு வந்து கொஞ்சமாக இதோட நான் சேர்த்துக்கிறேன். கோல மாவு வந்து நல்லா நர நரன்னு இருக்கிறதுனால இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ஈஸியாகவே எடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட புளிச்ச இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் உங்கள் வீட்டில் சோறு வடித்த கஞ்சி இருந்ததுன்னா இதை சேர்த்துக்கோங்க. ஈஸியாகவே எண்ணெய் பசை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதாவது சோப்பே யூஸ் பண்ணாமல் ஈஸியாகவே எண்ணெய் பசை ரிமூவ் ஆகிடும்.
பாருங்க பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பூஜை பாத்திரங்கள் மேல அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க காமாட்சி விளக்கு எந்த அளவுக்கு அப்படி பளிச்சுன்னு இருக்கு. இது புது விளக்கெல்லாம் இல்லைங்க, பழைய விளக்கு. அதாவது நான் பூஜையில் யூஸ் பண்ண விளக்கு தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா அப்படி மங்களகரமாக இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 7, நிறைய பேர் வீடுகளில் துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே காஸ்ட்லி, 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் ரேட் இருக்குது. ஆனால் வாங்கி 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுது. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாஷிங் பவுடர் தாங்க. இந்த விஷயத்தை எனக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வந்தவங்க தான் சொன்னாங்க. என்னோட வாஷிங் மிஷின் வாங்கி 3 வருஷத்துலேயே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் பண்ணுறவங்களை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக பிரிச்சுட்டு உள்ளே வந்து இந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் கரையாமல் அப்படி கட்டி கட்டியாக நின்றுட்டு இருந்துச்சு. இதனால தான் வாஷிங் மிஷின் உங்களுக்கு ஓடாமல் ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகாமல் ஓடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணாமல் வாஷிங் லிக்விட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வாஷிங் லிக்விடுமே நமக்கு காஸ்ட்லியாக தாங்க இருக்குது, வாஷிங் பவுடருமே ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேஷேட்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 ரூபா ஷாம்புனா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் 2 ரூபா ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்காக 1 ரூபா ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொஞ்சமான துணி இருந்ததுன்னா 1 ஷாம்பு எடுத்துக்கோங்க. நிறைய துணி இருந்ததுன்னா 2 ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணும்போது துணிகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஷாம்பு வந்து லிக்விட் பதத்தில் இருக்கிறதுனால ஈஸியாகவே தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி நம்ம துணிகளை வந்து ஈஸியாகவே வாஷ் பண்ணிடும். இதுவே பவுடர் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிறதுனால ஒரு பவுடர் வந்து கரையும் ஒரு பவுடர் வந்து கரையாமல் அப்படி கட்டி மாதிரி பிடிச்சி நமக்கு வாஷிங் மிஷின் சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிடுங்க. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதுனால துணிகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ஃபோர்ட் சாஃப்ட் டச் இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வெள்ளை துணிகள்லாம் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 8, சில பேர்லாம் சீரக சம்பா பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், உதிரி உதிரியாக வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியில் பிரியாணியை உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு காமிக்க போகிறேங்க. குக்கரில் தான் செய்ய போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் யூஸ் பண்ண போகிறேன். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 சேர்த்து செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். என்னென்ன போடுவீங்களோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு புதினா இலைகளை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலேயே இறங்கிடும். நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கோட காரத்துக்கு நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு மிளகாய் தூளும் யூஸ் பண்ணலை. பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து சிக்கன் 3/4 கிலோ வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து பிரியாணிக்கு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதே மாதிரி கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விசில் விட போதுங்க. அப்படியே குக்கர் லைட்டாக தான் மூடி இருக்கேன். 5 மினிட்ஸ் வெந்தாவே நமக்கு போதும். கறி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நமக்கு வெந்து கிடச்சிருச்சு. சிக்கன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி 4 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி தாங்க சேர்க்க போகிறேன். தேங்காய் பாலில் நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறேன். அதாவது கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து விசில் விட போகிறதில்ல, தம் தான் போட போகிறேன். நான் எப்படி தம் போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ இதை ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிட் வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இனிமேல் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாலாம் வாங்கி பிரியாணி செய்யணும்னு இல்லைங்க. வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியிலேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் மீன் வாங்க போகும்போது இந்த மாதிரி மீனோட செனை கிடச்சிதுன்னா அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க. வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க, ஏன்னா இதில் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது மீனை விட இந்த மீன் செனையில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு இதை வந்து பொறிச்சு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்புல போட்டு கூட கொடுக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் உணவில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிச்சனில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் பொங்கி பொங்கி கீழே ஃபுல்லாக வழிஞ்சிடும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுவோம். இனிமேல் பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். பால் பாத்திரம் காய வைக்கும் போது அதோட மேல் விளிம்புகளில் இந்த மாதிரி உங்க
உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து தடவிக்கோங்க. பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டரை அந்த விளிம்பு பகுதிகளில் லைட்டாக தடவி விட்டுட்டிங்கன்னா பால் பொங்கி வருமே தவிர ஆனால் பாத்திரத்தை விட்டு கீழே வரவே வராது. நான் உங்களுக்கு லைவான ரிசல்ட்டே செஞ்சு காமிக்கிறேன். பாத்திரம் சூடாக இருந்ததுனால நான் கையில் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை வச்சு அப்ளை பண்ணுறேன். அதாவது பால் வைக்கும் போதே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கி வர ஆரம்பிக்குது, ஆனால் அந்த பட்டரை தாண்டி பால் வெளியே வரவே வராது. கொஞ்ச நேரத்தில் இந்த பொங்கி வர பால் அப்படியே உள்ள அடங்கி கொதிக்க ஆரம்பிச்சிடும், வெளியில் வந்து ஊற்றவே ஊற்றாது. பால் பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஓடி வந்து நம்ம பாலை சில டைம் கீழே ஊற்றிடுவோம். இனிமேல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் உங்களோட வேலையை பாதியாக குறைக்கிறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கேஸை வந்து மிச்சப்படுத்தும். நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக இந்த மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கலாம், அப்படின்னா முட்டை அவிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது காய்கறிகள் அவிச்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை தனியாக அவிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் பருப்பு சாதம் இந்த மாதிரி வேக வைக்கும் போது அதுலேயே போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸுக்காக கொண்டக்கடலை வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு தனியான பாக்ஸில் கொட்டி நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கொண்டக்கடலை நான் ஊற வைக்கும் போது நல்லா அலசிட்டு ஊற வச்சதுனால இந்த தண்ணி வந்து நல்லா சத்தாக இருக்கும். இந்த தண்ணியை போட்டு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாக்ஸ் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து சாதம் செய்ய போகிறேங்க, அந்த சாதத்தில் தான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் முட்டையை கூட இந்த மெத்தட்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த பாக்ஸ் அதுக்குள்ளே வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு விசிலில் சாதமும் எனக்கு வெந்து கிடச்சிருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய கொண்டக்கடலையும் எனக்கு வந்து வெந்து கிடச்சிருக்கும். நீங்கள் தனியாக வேக வைக்கும் போது கொண்டக்கடலைக்கெலாம் 4 விசில் 3 விசில் விடுவீங்க, நமக்கு நேரமும் மிச்சமாகுது, அதே சமயம் கேஸையும் மிச்சப்படுத்திட்டோம், நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நமக்கு சாதமும் வந்து குழஞ்சி போகல, நல்லாவே கிடச்சிருக்கு. அதே போல் கொண்டக்கடலையும் ரெண்டே விசிலில் சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளையும் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிச்சனில் கை கால் இடுப்பு வலிக்க வலிக்க நின்று வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்திங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ், நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.